அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 500க்கும் மேற்பட்ட பேரல் கொண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரல் கொண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பேச்சியப்பன் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் ஜோடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துண்ணியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பவங்க ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்டையும் விளக்கங்களையும் தரேன், பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைங்க கரிசை பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறிய அதுங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க என்ன அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, போன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவு போவோம். பேச்சியப்பன் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்ல நிர்வாக தரம் இருக்குங்க உங்கள்கிட்ட. ரெண்டாவது பாயிண்ட், திருமணம் லேட் ஆகும். மூணாவது பாயிண்ட், திருமணம் லேட் ஆனா தான் உங்களுக்கு நல்லது, சீக்கிரம் முடிச்சா திருமண வாழ்க்கையில திருப்தி இருக்காது. நாலாவது பாயிண்ட், உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. அஞ்சாவது பாயிண்ட், தைரியசாலியா இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட், அலைச்சல் டிராவல் விரும்பியா இருப்பீங்க, வேலை காரணமா அலைவீங்க. ஏழாவது பாயிண்ட், கம்யூனிகேஷன் டிராவல் மூலமாக வருமானம் உண்டு. எட்டாவது பாயிண்ட், நீங்கள் பிறந்தையிலேருந்தே அப்பாவுக்கு வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை அல்லது ஹெல்த் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருப்பாரு. ஒன்பதாவது பாயிண்ட், ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட், உங்களுக்கு ஒன்றும் தாய்மாமன் இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தால் அவரால் உதவிகள் இருக்காது. பதினோராவது பாயிண்ட், நடக்க போதெல்லாம் முன்னுக்குட்டி யூகிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட இருக்குங்க. பன்னெண்டாவது பாயிண்ட், ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட், ஒன்று உங்களுக்கு படிப்பு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், படிப்பை சரியாக முடிச்சிருக்க மாட்டீங்க, அப்படி இருந்தால் படிப்புக்கு சம்மந்தமே இல்லாத வேலை தான் அமையும், அதான் உங்களுக்கு யோகம். பதினாலாவது பாயிண்ட், கழுத்து வலி பிரச்சனை உண்டு. பதினஞ்சாவது பாயிண்ட், பத்திரத்தில் நீங்கள் ஏதாவது இடம் பூமி வாங்கினீங்க, உங்கள் பேரில் சொத்து வாங்கினீங்க அப்படின்னா அதில் பத்திரத்தில் வில்லங்க பிரச்சனை வருங்க, ஸோ அதில் கவனமாக இருக்கணும். பதினோராவது பாயிண்ட், ஒரு கூட பிறந்தது அம்மா வயத்தில் அவசரம் அல்லது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்குங்க. பதினேழாவது பாயிண்ட், தம்பி தங்கையுடன் கருத்து வேறுபாடு உண்டு. பதினெட்டாவது பாயிண்ட், அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட், டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, சாப்பாடு பிரியராக இருப்பீங்க. இருபதாவது பாயிண்ட், மனைவிக்கு ஹெல்த் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். 21வது பாயிண்ட், உங்களுக்கு ஆதாயம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட மாட்டீங்க. 22வது பாயிண்ட், அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் பேச்சையும் நம்பிட மாட்டீங்க. 23வது பாயிண்ட், இடம் பொருள் சகுந்தாப்பில் சாதுரியமாகவும் பேசுவீங்க. 24வது பாயிண்ட், முதுகு வலி குறுக்கு வழியால் அவதிப்படுவீங்க. 26வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. சாரி, 25வது பாயிண்ட், கடன் பிரச்சனை உண்டு. 26வது பாயிண்ட், அந்த கடனை அடைச்சிருவீங்க. 27வது பாயிண்ட், ஞாபகம் மறதி சோம்பல் குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 28வது பாயிண்ட், உங்களுக்கு ஒன்றும் ஆண் வாரிசு இருக்காது, அப்படியே ஆண் வாரிசு இருந்தாலும் இந்த ஆண் வாரிசு நினைச்ச ஒரு கவலை இருக்கும். இந்த ஆண் குழந்தை நம்ம கட்டுப்பட மாட்டேக்கே அல்லது நம்ம பேச்சை கேட்க மாட்டேக்கே, ஆண் குழந்தை ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலை உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க. 29வது பாயிண்ட், உங்களை எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுவாங்க, ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட், அதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். 30வது பாயிண்ட், சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 31வது பாயிண்ட், சொந்த தொழிலில் ஜெயிப்பீங்க. 32வது பாயிண்ட், வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க. 33வது பாயிண்ட், வாய்ப்பேச்சால் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. 34வது பாயிண்ட், குடும்பத்தில் சண்டை சச்சரவுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். 35வது பாயிண்ட், சொத்து சேர்க்கைகள் யோகம் உண்டு. 36வது பாயிண்ட், இல்லற சுகத்தில் திருப்தி இருக்காது. 37வது பாயிண்ட், திருமண வாழ்க்கையிலும் திருப்தி இருக்காது. 38வது பாயிண்ட், பூரிய சொத்தில் பிரச்சனைகள் இருக்கும், கைகலப்பு வம்பு வழக்குகள் இருக்குங்க. 39வது பாயிண்ட், அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. 40வது பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அது ஒரு நிரந்தரம் இல்லாத சூழ்நிலைகள், முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். 41வது பாயிண்ட், மனைவியாலேயோ மனைவி வழி உறவினர்களாலேயோ ஒரு பெருத்த அவமானத்தை சந்திப்பீங்க, ஸோ ரொம்ப அந்த உறவுகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 42வது பாயிண்ட், வாகன யோகம் உண்டு. 43வது பாயிண்ட், வெளிநாட்டு வருமானம் உண்டு. 44வது பாயிண்ட், அப்பாவால் வீண் பழி அவச்சோள்களெல்லாம் கேட்டிருப்பீங்க, அப்பாவால் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. 45வது பாயிண்ட், அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 46வது பாயிண்ட், உங்களுக்கு பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே எதிரியாயிருவாங்க. 47வது பாயிண்ட், அப்பா வழியில் தற்கொலை செஞ்சு இறந்தவங்க உண்டு, அவங்க ஆத்மா சாந்தி அடையலைங்க. ஸோ அவசியம் அவங்க ஆத்மா சாந்திக்கு நீங்கள் செஞ்சே ஆகணும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, அப்படின் தான் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்கும். 48வது பாயிண்ட், கேல்குலேட்டிவ் மைண்ட் கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு. 49வது பாயிண்ட், சொந்த வீடு யோகம் உண்டு. 50வது பாயிண்ட், உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாலிக்கு நிற்கிறது, அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல் தெய்வதையான உங்கள் பேருக்கு ஏற்றாப்புல பேச்சியம்மன் தாய் தாங்க. இத்துடன் பேச்சியப்பன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.